வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பே தமிழகத்தில் அடுத்த ரேஷன் அட்டைக்கு நான்கு இலவச அறிவிப்புகள் மற்றும் இலவச முக்கிய அறிவிப்புகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது அதன்படி ரேஷன் அட்டைக்கு தமிழகத்தில் வழங்கப்படும் இலவச பொருட்கள் இலவச மானியம் இலவச ஊக்கத்தொகை இது எல்லாவற்றையும் நீங்கள் அடுத்த செகண்டை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சகர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கார்டுகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளிவந்துள்ளது அதன்படி உங்க மொபைல் எண் மாறி இருந்தால் உடனடியாக ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்யவும் அந்த வகையில் உங்க ரேஷன் கார்டில் உள்ளது உங்க மொபைல் எண்ணா என்று தவறான பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது எண் மாற்றப்பட்டிருந்தாலோ அல்லது கார்டு புதுப்பிக்கப்பட விட்டாலோ ரேஷன் பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம் எனவே ரேஷன் கார்டில் உள்ள உங்கள் மொபைல் எண்ணை எப்படி எளிதாக அப்டேட் செய்யலாம் என்பதை பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி முதல் நாட்டின் இருபது யூனியன் பிரதேசங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதாவது இருபது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ரேஷன் கார்டு நாடுகளுக்கான சேவை ஒரே நாடு ஒரே ரேஷன் சேவை அரசாங்கம் தொடங்கியுள்ளது அதாவது ரேஷன் கார்டு மூலம் நாட்டின் எந்த ஒரு மாநிலத்திலும் ரேஷன் வாங்கலாம் இந்த திட்டத்தில் ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா குஜராத் மகாராஷ்டிரா ஹரியானா ராஜஸ்தான் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேஷ் கோவா ஜார்க்கண்ட் திரிபுரா பீகார் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேஷ் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாமுன் டியூ ஆகிய மாநிலங்கள் செயல்படுத்தப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் செயல்படுத்தப்பட்டனால ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தகவல் சொல்லலாம் அடுத்த அறிவித்த தமிழ்நாட்டில் அறிவித்த அடுத்த ஒரு அறிவிப்பு அதாவது இரண்டாவது அறிவிப்பு என்னன்னா அதாவது ரேசன் அட்டைதார்கள் அதனை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருந்தது இதற்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை காலக்கேடு அளிக்கப்பட்டிருந்தது இதனால் கொடுக்கப்பட்டுள்ள காலக்கேடுக்குள் இணைக்கப்படவில்லை என்றால் சிக்கல் ஏற்படும் என்று தெரிய தெரிவித்துள்ளது இந்தியாவின் அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டுகள் மூலமாக ரேசன் கடைகளில் ஏழை எளிய மக்கள் விலையில் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை அரசு வழங்கி வருகிறது கடந்த வருடம் நிலவிய கொரோனா பேரிடர் காலத்தில் திமுக தலைமையிலான அரசு ரேஷன் கடைகள் மூலமாக இலவச நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இதனால் ஏராளமான மக்கள் பயன்பெற்றனர் அதனை தொடர்ந்து சேவைக்காக இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கு மனதில் கொண்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் கொண்டுவரப்பட்டது வெளி மாநிலங்களில் இருந்து பணிபுரிவோர் தங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ரேஷன் கடையிலே பொருட்கள் பெறலாம் அதற்கு ரேசன் அட்டைதாரர்கள் தங்கள் ரேஷன் கார்டை ஆதார் இன்னையுடன் இணைக்க வேண்டும் ரேஷன் கார்டு ஆதாருடன் இணைப்பதன் மூலம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் பொருட்களை பெறலாம் ரேசன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்க அரசு கால அவகாசமும் வழங்கியுள்ளது தற்போது இதற்காக கால அவகாசம் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது பார்த்த ரேஷன் கார்டுக்குரிய இரண்டாவது அறிவிப்பாக தமிழக அரசு இன்று அறிவித்துள்ளது மூன்றாவது அறிவிப்பு இனி யாருக்கும் இலவச ரேசன் கிடையாது காரணம் சொன்ன தமிழக அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ரேஷன் கார்டு வழங்குகிறது இந்த அட்டையை பயன்படுத்தி ஒவ்வொரு மாதமும் இலவச எடுத்துக்கொள்ளலாம் இதன் இப்போது உத்தரப்பிரதேசத்தின் யோகி அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்து அடுத்த நான்கு மாதங்களுக்கு இலவச ரேஷன் விநியோகத்தை தடை செய்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கொள்முதல் மையங்களில் கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அடுத்த நான்கு மாதங்களுக்கு இலவச கோதுமை வழங்க தடை விதிக்கப்பட்டது ஆனாலும் நீங்கள் கவலை

சூப்பர் குட் நியூஸ் ரேஷன் கடைகளில் இனி இந்த பிரச்சனை கிடையாது அரசு போட்ட திடீர் அறிவிப்பால் அதாவது ரேஷன் அட்டைகளுக்கு அவ்வப்போது முக்கியமான அப்டேட் வந்து கொண்டு இருக்கிறது முதலில் மத்திய அரசின் இலவச ரேஷன் திட்டம் நீட்டிக்கப்பட்டது அடுத்து ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் அதனை ரத்து செய்வது தொடர்பான விதிமுறைகள் வெளியாகியது ரேஷன் கார்டு விஷயத்தில் அரசு தரப்பில் இருந்து பல்வேறு மாற்றங்கள் அவ்வப்போது செய்யப்பட்டு வருகிறது உணவு உணவு விநியோக சேவையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அரசு தரப்பில் இருந்து இந்த இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரேஷன் பொருட்கள் எடை குறைவாக வழங்கப்படும் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் ரேஷன் கார்டில் புதிய விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது அதன்படி அனைத்து ரேஷன் கடைகளும் எலக்ட்ரானிக் எடை மிஷின் வைக்கப்படும் அதன் மூலம் மட்டுமே உணவு தானியங்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யும் மோசடிகள் கட்டுப்படுத்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பை ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டிஜிட்டலில் மட்டும்தான் வைப்பாங்க ஒரு சில இடத்துல டிஜிட்டல் இல்லாமல் இருந்துச்சு அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த கடையிலுமே டிஜிட்டலில் தான் கொண்டு வர போறாங்க அடுத்த அறிவிப்பு ரொம்பவே முக்கியமான அறிவிப்பு வாங்க போ வீடியோவில் போய் பார்க்க இந்த ரேஷன் அட்டை பயணிகளுக்கு மட்டும்தான் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையா மக்கள் யாரும் குழப்பமடைய வேணாம் இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான தகவல் அந்த ஆயிரம் ரூபாய் மாத மாதம் யாராருக்கு கொடுக்க போகிறாங்க இருந்து கொடுக்க போகிறாங்க எந்தெந்த காரணத்திற்காண்டி கொடுக்க போறாங்க இது எல்லாவற்றையும் நீங்க உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழ இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ

அதன்படி குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் அறிவிப்பு வெளியான பிறகு புதிய வதந்தி பரவ தொடங்கியது ரேசன் அட்டைகளை குடும்பத் தலைவரின் பெயரில் ஆண் பெயர் இருந்தால் இந்த உதவித்தொகை கிடைக்காது என்று வதந்தி பரவியது மக்கள் இதை உண்மை என்று நம்பி பல ரேஷன் அட்டை பயணிகளில் தங்களின் ரேசன் அட்டையில் இருக்கும் ஆண் ஆண் குடும்ப தலைவரின் பெயரை ஆன்லைன் மூலமாக குடும்ப தலைவரின் பெயர்களாக மாற்றம் செய்து வருகின்றனர் வெளியான பொருளியால் மக்கள் குழப்பம் உணவுப் பொருள் விநியோகத்துறை சொன்னது என்ன குடும்ப தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் அறிவிப்பிற்கு பின்னர் இது போன்ற விண்ணப்பங்கள் ஆன்லைனில் ஏராளமானது குவிந்து வருகிறது என்றும் உணவுப் பொருள் விநியோகத்துறை தெரிவித்துள்ளது இன்னும் சிலர் புதிய ரேஷன் அட்டை வாங்கவும் விண்ணப்பித்துள்ளனர் என்றும் உணவுப் பொருள் விநியோகத்துறை அறிவித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் இப்படி குழப்பங்களை தவிர்க்க யாருக்கெல்லாம் இந்த உதவித்தொகை கிடைக்கும் என்பதை தற்போது உணவுப் பொருள் விநியோகத்துறை விளக்கியுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தமாக பாத்தீங்கன்னா ஐந்து வகையான ரேஷன்

என்பி ஹஜ் இது மூணும் அரிசி அட்டைதாரர்கள் சொல்லுவாங்க என்பி ஹஜ்ஹஜ் எஸ் சர்க்கரை அட்டைதாரர்கள் என் பி என்சி அடையாளத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் ரேஷன் கார்டு இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டுமே பயன்தாரர்களுக்கு உதவித் தொகை கிடைக்கும் இந்த ஐந்து குவிடுகளில் உள்ள மூன்று குவிடு அட்டைகளுக்கு மட்டுமே இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் உதவி கிடைக்கும் என்பதை உணவுப் பொருள் விநியோகத்துறை தெரிவித்துள்ளது ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அடிப்படையில் இந்த ஐந்து வகை அட்டைகள் தனித்தனியாக குறியீடுகள் மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த ரேஷன் அட்டைக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் இதில் பி என்ற குறியீடை கொண்ட ரேசன் அட்டைகளுக்கு மட்டும்தான் ரேசன் கடையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வாங்க அனுமதி கிடைக்கிறது இரண்டாவதாக இருக்கும் பி ஏஏஓ என்ற குறியீட்டை கொண்ட அரிசி அட்டைதாரர்களுக்கு ரேசன் கடையில் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களுமே வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது இந்த ரேசன் அட்டை பயணிகளுக்கு அரிசி கிடையாது ஆனால் சர்க்கரை உண்டு மூன்றாவதாக என்பி ஹச்சுகட்சி என்ற குறியீட்டே கொண்ட அட்டைகளுக்கு அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் வாங்கி கொள்ள அனுமதி உண்டு என்பி ஹச்சுகட்சி எஸ் என்ற குறியீடே கொண்ட அட்டைகளுக்கு ரேஷன் கார்டில் அரிசியை தவிர்த்து சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை மட்டும் வாங்க அனுமதி உண்டு இந்த ரேஷன் அட்டை பயணிகளுக்கு எந்த சலுகையுமே கிடையாது இறுதியாக பார்த்தீங்கன்னா என்பி ஹச் ஹச் என்ற குறியீட்டை கொண்ட அட்டைகளுக்கு ரேஷன் கடைகளில் எந்த பொருட்களும் வழங்கப்பட மாட்டாது இந்த அட்டைகளை பயணியாளர்கள் அடையாள அட்டைகளாக முகவரி சான்றிதழாக மட்டுமே பயன்படுத்த முடியும் உங்கள் ரேஷன் அட்டையில் எந்த குறியீடுகள் இருந்தால் ஆயிரம் ரூபாய் நிச்சயம் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள அறிவிப்பின்படி பி ஹச் ஹச் பி ஹச் ஹச் ஆகிய மூன்று குறியீடு உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று உணவுப் பொருள் விநியோகத்துறை தெரிவித்துள்ளது தேவை இல்லாமல் ஆழ்நிலையில் எந்தவித மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் என்பிஹெச்ஹெச்எஸ் மற்றும் என்பிஹெச்ஹெச்என்சி ஆகிய இரண்டு வகையான அட்டை பயணிகளுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது என்பதையும் உணவுப் பொருள் விநியோகத்துறை தெரிவாக்கியுள்ளது இதனால் தேவையில்லாமல் யாரும் ரேஷன் அட்டையில் எந்தவித மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் யாரும் போய் மாற்றிட்டு இருக்காதீங்க கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு மாதங்கள் அல்லது பார்த்திங்கன்னா ஓரிரு வாரங்களிலே ரேஷன் அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் யார் கொடுக்க போறாங்க என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துவிடும் ஏன்னா கூடிய சீக்கிரம் இதற்காண்டிய அறிவிப்பு வெளியாகும் என்று நடந்து முடிந்த தேர்தலே பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் யாருமே எந்தவித கவலையும் பட இது பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்க வாய்ப்பு அதிக வண்ணம் இருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது அதே மாதிரி யாரும் எந்த கவலையும் பட வேணா கிடைக்க விலைகளுக்கு கன்ஃபார்ம் இந்த ஒரு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டும் இதே மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சகப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து இந்த குடும்ப தலைவருக்குரிய அப்டேட்டை நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் மறந்துடாதீங்க கீழே இருக்க சகப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் Welcome.